இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈழத் தமிழர்கள் மீண்டும் அகதிகளாக தமிழகத்திற்கு வரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜா, தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழத் தமிழர்கள் இலங்கையிலிருந்து மீண்டும் அகதிகளாக கள்ளத்தோணி மூலம் தமிழகத்திற்கு வரும் நிலை ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருள்சுழல் முனை கடல் பகுதிக்கு அருகே உள்ள இந்திய கடல் பகுதியான நான்காம் மணல் திட்டில் இலங்கை தமிழர்கள் ஆறு பேர், அதாவது ஒரு ஆண், இரண்டு பெண்கள், மூன்று குழந்தைகள் என மொத்தம் ஆறு பேரை வந்து கள்ளத்தோணியில் இறக்கி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டு மண்டபம் கடலோர காவல்படை முகாமிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா, இலங்கையிலிருந்து மேலும் இன்னும் 50 பேர் தமிழகத்தில் ஊடுருவ வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, மெரைன் போலீஸார் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கடந்த காலங்களில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது அதிக உயிர்ச்சேதம் ஏற்பட்டதால் உயிரை பிழைப்பதற்காக அங்கிருந்து தப்பித்து கள்ளத்தோணியில் இலங்கையை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் கடல் பகுதிக்கு தப்பி ஓடி வந்தவங்க, அவர்களுக்கு அடைக்கலம் தந்த இந்திய அரசு அங்காங்கே முகாம்கள் அமைத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் தந்தது. இலங்கையில் போர் முடிந்த பிறகும் பலர் சொந்த நாட்டுக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இங்கேயே குடியிருப்பவர்களுக்கும் வாழ்வதற்கு ஏற்றவாறு குடியிருப்பு வீடுகள் மற்றும் வேலை வாய்ப்பு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தந்து இங்கு சுதந்திரமா வாழ்ந்து வர்றாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா, இலங்கையில அரிசி, எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும், காய்கறி பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் தட்டுப்பாடு காரணமாகவும், கட்டுக்கடங்காத விலை ஏற்றம் காரணமாகவும் அங்கு வந்து சாமானிய மக்கள் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் கடும் அவதிப்பட்டு வர்றாங்க. பொருட்களின் விலைவாசியை குறைக்க கோரி அந்த நாட்டு அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த இலங்கையிலிருந்து கள்ளத்தோணியில ஈழத் தமிழர்கள் கை குழந்தைகளுடன் ஆறு பேர் வந்துள்ள நிலையில, மேலும் 50 மேற்பட்டோர் அங்கிருந்து தப்பித்து தமிழகம் வருவதாக தகவல் கிடைச்சதால கடலோர காவல் படையினர் வந்து கடல்ல வந்து தீவிரமா ரோந்து பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, நேற்று இரவு முழுவதும் தொண்டி, தேவிப்பட்டினம், தனிஷ்கோடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படையினர் கடல்ல வந்து தீவிர ரோந்து பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம, குறிப்பா பாத்தீங்கன்னா, மேலும் நகர்பகுதிகளில் ரகசிய விசாரணை நடந்து வருகிறது. சந்தேகப்படுவதற்கான படகுகளையோ நபர்களையோ கண்டால், கடல்ல கண்டா உடனடியாக கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவிக்கும்படி மீனவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ராஜா.